தமிழக முதல்வரின் காலை உணவு திட்டம் பெரிய மாற்றத்துக்கான தொடக்கம். செலக்ட் மை ஃபிளைட் துபாய் விசா ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன் இந்தியா துபாய் பேக்கேஜஸ் அட் பெஸ்ட் ரேட். சொல்ல போனால் நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்ன இந்த சேனலில் நடிக்கிறியா, வேணா வேணா வேணா, அது அப்படி இது இப்படி யாரும் பார்க்க மாட்டாங்க, அப்ளா 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 அப்ளா, ஆல் சச் திங்ஸ். எனக்கு வந்து அது ரொம்ப கிடிஷாக தெரிஞ்சிச்சு. எதுவும் எந்த ஒரு விஷயமுமே வந்து பிறக்கும் போதே அது ஸ்டாராக இருக்காதுங்க, அது வளர்ந்து வரும்போது தான் அது வந்து ஒரு பொசிஷனுக்கு போகும், எந்த சேனலாக இருந்தாலும். இப்போது நான் நிறைய நடிச்சிருக்கிற சேனல்ஸ் வந்து ஒரு பொசிஷனில் இருக்குன்னா அது அது வந்து எஸ் அவங்க மெனக்கட்டிருக்காங்க. இப்போது இந்த சேனலில் நான் நடிச்சிட்ருக்கேன்னா அவங்க வந்து தே கமிங், இப்போதான் வளர்ந்துஹா இப்போதான் அவங்க வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யாருமே அவங்க கூட ஹேண்ட் ஷேக் பண்ணலன்னா அப்போ எப்படி அது இதாகும்? ஸோ நிறைய பேர் அது சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப இதாக இருந்தது, வாட் நான்சென்ஸ் அப்படின்னு தோணுச்சு. இந்த நாடகத்தில் நடிக்க வேணாம் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. நான் தான் மக்கள் எல்லாரையுமே எதிர்த்துட்டு இதில் சைன் பண்ணேன், ஆனால் நான் எடுத்த இந்த டெசிஷன் தப்புன்றதை நீங்கள் நிரூபிச்சிட்டிங்க அப்படின்னு தனியார் தொலைக்காட்சி ஒன்றை டேக் பண்ணி ஆக்ட்ரஸ் ரச்சிதா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இந்த போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. போம் சந்திப்போம், சரவணன் மீனாட்சி, நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்ற பல நாடகங்கள்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா அவங்க நடிச்சிட்டு இருந்த ஒரு நாடகம் தான் சொல்ல மறந்த கதை. இந்த சொல்ல மறந்த கதைய தனியார் தொலைக்காட்சி நிஜமாவே சொல்ல மறந்துட்டு இருக்காங்க. நாடகம் முடியறதுக்கு முன்னாடியே சொல்லாமுக்கலாம இந்த நாடகத்தை சீக்கிரமா முடிச்சிட்டதுனாலதான் இப்போ ரக்ஷிதா இந்த ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணிருக்காங்க. நான் ஒரு நல்ல லெசன் கத்துக்கிட்டேன், இந்த கார்பரேட் உலகத்துல நம்மளால வாழ முடியாது அப்படின்னு அவங்களுடைய அந்த கேரக்டர் பேரான சாதனா அப்படின்னு சொல்லி குட் பை சாதனா அப்படின்னு இவங்களுடைய ஸ்டோரி அவங்களுடைய வேதனையை தெரிவிச்சிருக்காங்க. வாட் அ ஷேம் அப்படின்னு சொல்லி இந்த நாடகம் முடியறதுக்கு முன்னாடியே சடனா முடிச்சிட்டதுனால ஆரம்பத்திலேயே சொன்னாங்க எல்லாரும் இதுல சைன் பண்ணாதீங்க, நான் தான் கேட்கல அப்படின்னு ஆக்ட்ரஸ் ரஷிதா அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்து இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.